பிரைஸ் தி லார்ட் இன்றைக்கு ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்த்தர் நல்லவர் நம்மை இம்மட்டும் அழகாய் நடத்தி கொண்டிருக்கின்றார் இனிமேலும் நடத்த அவர் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறார் ஆமென் நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் மனிதர்களுடைய செவிகள் நம்முடைய வார்த்தைகளை கேட்க நேரம் இல்லாமல் இருக்கிற வேளையிலே சிலர் கேட்டும் மறந்து விடுகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை சந்தோஷத்துடன் கேட்பதும் அதற்கு பதில் தருவதும் மிகவும் பாக்கியமான காரியம் அல்லேலூயா எனவே விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு உறுதியான நம்பிக்கையோடு இந்த கர்த்தரின் வார்த்தைகளை கேட்கிறவர் எனக்கு பலன் அளிக்கிறவர் பதில் அளிக்கிறவர் என்ற விசுவாசத்தோடு இன்னும் மீதியான நேரத்தில் நாம் ஜெபம் பண்ண போகின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைக்கு குறிப்பாக நமக்கு வருகின்ற பல்வேறு நிலையான பாதிப்புகள் இந்த பாதிப்புகளிலிருந்து விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு முக்கிய காரியத்தை வைத்து இன்றைக்கு ஜெபம் பண்ண போகின்றோம் சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் பிறருடைய பற்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்க வேண்டும் பற்களுக்கு விலக்கி பாதுகாவு கடிக்கிற பட்சிக்கிற பற்கள் இருக்கின்றன அவன் வாயில போய் நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆள் கடிச்சிருவாரு பட்சித்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாய் இருக்கிறதுன்னா அது பக்கத்துல நம்ம போக பயப்படுவோம் கடித்து விடும் அதுக்கு மோசமான பற்கள் இருக்கின்றன எல்லா துஷ்ட மிருகங்களும் அப்படிதான் அப்போ இந்த பற்களுக்கு விலக்கி ஒரு பாதுகாவல் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நாளில் விசுவாசத்தோடு ஊக்கமாக ஜபம் பண்ண போகிறோம் தேவனை இப்படிப்பட்ட எல்லா பற்களுக்கும் பட்சிக்கிற பற்களுக்கு கடிக்கிற பற்களுக்கு விலக்கி எங்களை காத்தருளும் என்று ஊக்கமாய் ஜபம் பண்ண போகிறோம் நம்முடைய ஜபம் விலையுள்ளது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறார் மதிக்கிறார் நிச்சயமா இந்த ஜபத்தின் அடிப்படையில் பாதுகாவலை நமக்கு தருவார் ஆமேன் சங்கீதம் 124 அதனுடைய 6 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் 124 6 முதல் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அல்லேலூயா அன்பானவர்களே நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா இதே சங்கீதக்காரன் தான் ஒரு ஜபம் ஏறெடுத்தார் சங்கீதம் 58:6 வசனம் சங்கீதம் 58:6 வசனம் தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும் அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும் எனக்கு விரோதமாக என்னை பட்சிக்க எழும்புகிறவர்களுடைய வாயில் உள்ள பற்களை நீர் தகர்த்து போட வேண்டும் அந்த மாதிரி பால சிங்கங்களுடைய கடைவாய் பற்களை நீர் நொறுக்கி போட வேண்டும் அது என்னை கடிக்க முடியாதபடி அப்படிதான் ஜெபம் பண்ணார் இப்ப 124 சங்கீதத்துல சொல்றாரு நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காதிருக்க ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
அல்லேலூயா. தாவீது விண்ணப்பம் பண்ணினார், அவருடைய பற்களை நீர் தகர்க்கணும், அதை நொறுக்கணும் அப்படின்னு ஜெபமன்னார். ஆண்டவர் அதே மாதிரி அவருக்கு விரோதமாக எழும்பின பற்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நொறுக்கி அப்புறப்படுத்தி அழகாய் அதற்கு ஒப்பு கொடாதபடி பாதுகாத்தார். அல்லேலூயா. சரி, இப்ப நம்மை பட்சிக்கிற கடிக்கிற இந்த பற்களை குறித்து வசனத்திலிருந்து படித்து அது நம்மை சேதப்படுத்தாதிருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது துஷ்ட மிருகங்களுடைய பற்கள். ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக்ஸ் ஃப்ரம் நேச்சர், இயற்கையாய் நம்மை சூழ இருக்கிற மிருகங்கள் போன்றவைகளிலிருந்து வரக்கூடியதான சில பட்சிப்புகள். முதலாவது துஷ்ட மிருகங்களின் பற்கள். உபாகமம் 32:24 32:24 அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் ஆண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு தண்டனையாக இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதிலே ஒன்று துஷ்ட மிருகங்களின் பற்கள் உங்களுக்கு நேராக வரும், பாம்புகளின் விஷம் உங்களுக்கு நேராக வரும் அப்படின்னு தண்டனை சொல்லுகிறார். எதற்கான தண்டனை? உபாகமம் 32:16 அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவறுப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். பாருங்கள், ஜீவனுள்ள தேவன் அவரை அறிந்த ஜனங்கள் அவரை ஆராதிக்காதபடி அவரை விட்டு விலகி வழி மாறி அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க சொல்லும் பொழுது இந்த பரிசுத்தமான தேவன் விரும்பாத அருவறுப்பான காரியங்களுக்கு நேராக திரும்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே நான் உனக்கு இந்த துஷ்ட மிருகங்களின் பற்களை உனக்குள் அனுப்புவேன், தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தை உனக்குள் அனுப்புவேன் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் பின்மாற்றத்துக்குள்ளேயோ திசை மாற்றத்துக்குள்ளேயோ கர்த்தரை விட்டு விலகி வித்தியாசமான காரியங்களை பின்பற்றி போகிற நிலைமைக்குள்ளேயோ போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதிரி ஆபத்துகள், இப்போ தேவனை நோக்கி மனம் திரும்ப வேண்டும், பாவங்களை மனஸ்தாபத்தோடு உணர்ந்து அறிக்கை செய்ய வேண்டும், சீர்திருந்த வேண்டும், அப்பொழுது இந்த துஷ்ட மிருகங்களின் பற்களுக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். அல்லேலூயா. நாம் சாதாரணமாக பட்டணத்துக்குள் கிராமத்துக்குள் தெருக்களுக்குள் போகும் பொழுது கூட இந்த கடி நாய்களுடைய போராட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அப்படியே சில நாய்கள் ரோட்ல சுற்றி திரிகிறது, யாரை எப்பொழுது கடிக்கும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களுடைய ஆபத்துகள் இருக்கின்றன. இந்த காலத்திலே அடிக்கடி செய்திகள் வருகிறது, அங்கே சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது, இந்த பகுதியிலே சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது, அங்கே ஒரு கரடியை கண்டார்கள் என்று ஊருக்குள்ளே நுழைகிற துஷ்ட மிருகங்களை பற்றி பார்க்கின்றோம். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான மிருகங்கள். ஒரு புலியை பிடிப்பதற்கு எத்தனையோ நாட்களாக ஒரு குழு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நேட்டிக் பேப்பர்ல முக்கடல் அந்த பகுதியிலே சிறுத்தை நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட ஆபத்துகள் மனுஷனுக்கு இருக்கிறது. இன்னும் பலவிதமான மிருகங்களுடைய ஆபத்துகள், எதிர்பாராத விதமாய் சிலவேளை அவைகள் கடித்து விடும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து, அவைகள் அட்டாக் பண்ணும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்துகள். இன்றைக்கு மலைகளிலே வேலை செய்கிற சிலர் நீங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுடையவர்கள் இருக்கலாம். ரப்பர் பால் வெட்டுவதற்காக போகிறது, டீ எஸ்டேட்டுகள்ல வேலை பார்க்கிறது, பலவிதமான அடர்ந்த காட்டு பகுதிகள் கடந்து சென்று அந்த தோட்டங்களிலே வேலை பார்க்கிறவர்கள் பலர் இருக்கிறீர்கள். இன்னும் பலவிதமான இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த இடங்களில் பணிபுரிகின்றவர்கள் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம ஜெபிக்க போகிறோம், இந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாவற்றினுடைய பற்களுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை எப்போதும் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துஷ்ட மிருகங்களுடைய பற்கள். இரண்டாவது பாருங்கள், பூச்சிகளுடைய பற்கள்.
பூச்சிகள் செய்கிற அநியாயம் பயங்கரமா இருக்கிறது. அவளுடைய அழிவு. யோவேல் 1:6 யோவேல் 1:6 எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி உன் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. பூச்சிகளுடைய பற்கள். இது என்ன ஜாதி? பலத்த ஜாதி. அது அந்த பூச்சிப்படை, வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த பூச்சிகளுடைய தொல்லைகள். இவைகள் வந்து விவசாயத்தை அழிக்கிறது. பயிர் வகைகளை, மரம் செடி கொடிகளை, காய் கனிகளை, பூ மொட்டுகளை எல்லாம் கடித்து பட்சித்து சாப்பிடுகிறது. அது நிமித்தமாக மனிதர்களுடைய வாழ்விலே விவசாயம் பாதிக்கப்பட்டு இழப்புகள், நஷ்டங்கள் உண்டாகி மிகப்பெரிய பாதிப்புகள் வருகிறது. அநேகர் இந்த பூச்சிகளினாலே பஞ்சங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற பயங்கரமான ஆபத்துகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் இந்த பூச்சிகளுடைய பற்களால் நமக்கு வரக்கூடிய பயங்கரமான ஆபத்துகள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அப்ப இந்த பூச்சிகளுடைய பற்களுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த பூச்சிகள் பெரிய வாதைகளாக இருக்கின்றன. சில வேளை அப்படியே வெட்டுக்கிளிகள் வந்துச்சுன்னா அப்படியே அழிச்சுட்டு போயிடுது. அந்த மாதிரி பூச்சிகளுடைய தொல்லை பயங்கரமாக இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஒரு வைரஸ் பூச்சியிலும் மிகவும் சின்னது, கண்ணுக்கு தெரியாதது. வைரஸ் COVID-19 என்கிறதான அந்த வைரஸ், டெல்டா வைரஸ், டெல்டா பிளஸ் வைரஸ், பல பெயர்களில் அதனுடைய ஒவ்வொரு வெரைட்டிஸ் அழைக்கப்படுகின்றது. இந்த வைரஸுகளால் உண்டாகிற பாதிப்பு என்ன பயங்கரமான பாதிப்பு! எத்தனை உயிர்கள் போய்விட்டன, எத்தனை பேர் அதனுடைய அட்டாக்குள்ளானவர்கள் திரும்ப அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியாம ரொம்ப பலவீனத்தோடும் பல கஷ்டங்களோடும் வாழுகிறார்கள். லங்ஸ் அப்படியே அரித்து போடுகிறது இந்த பொல்லாத வைரஸ். இந்த வைரஸ் என்கிறதான பூச்சி சொல்லுகிறார்கள், நாம் பேசும் பொழுது நம்ம வாயிலிருந்து அந்த எச்சில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறது பாருங்க. அது நமக்கு சில வேளை தெரியும் வெளியே வர்றது. ஆனா எப்பொழுதுமே நாம் பேசும் பொழுது கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஸ்ப்ரே வெளியே வருது. அது சாதாரணமாக 6 அடி தூரத்துக்கு வரைக்கும் வரும் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் அந்த 6 அடி இது என்ன டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்சிங் பண்ணுவதற்கு அரசாங்கம் சொல்லுகிறதுடைய விஷயம் இதுதான். ஒருவர் தும்மினால் அது இன்னும் அதிகமான தூரத்துக்கு போகிறதாம். அதனாலதான் மாஸ்க் போட சொல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு பக்கத்திலையும் மாஸ்க் போட்டுக்கிட்டா அட்லீஸ்ட் இவர் தும்மினாலும் இது வெளியே வராது, அடுத்தவருக்கு பாதுகாப்பு, இப்படி சொல்லுகிறார்கள். அப்ப இந்த நான் சொல்ல வந்தது, இந்த வைரஸினுடைய மிக 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 சிறிய தன்மை, அது எங்க இருக்கு? இந்த துப்பல்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ரே இருக்கே, கண்ணுக்கு தெரியாத அந்த துப்பல்ல உள்ள ஸ்ப்ரே, அதுக்குள்ள அது இருக்கு. அதை விட அது ரொம்ப சிறியது. அது அந்த இன்னொரு மனிதன் மேல் அது வந்துருச்சுன்னா அது உடனே பரவ ஆரம்பிக்குது. அதனாலதான் அந்த மூக்கு வாய் மூட சொல்லுகிறது. அதன் வழியாய்த்தான் அது அதிகமாய் பரவுகிறது. ஒரு சில நாட்களை தொண்டையில இருக்கிறது, பிறகு லங்ஸுக்குள்ள போய்விடுகிறது. போய்விட்டதனால் அதனுடைய அது பெருகிறோம். உள்ள வந்தவுடனே மனுஷனுடைய சரீரத்துல ஒரு வைரஸ் வந்த உடனே அப்படியே பயங்கரமா பெருக ஆரம்பிக்குது. அது லங்ஸுக்குள்ள போய் பெருக ஆரம்பிச்சுன்னா பயங்கரமான ஆபத்தாக முடிகிறது. அப்போ ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமி, அந்த நுண்கிருமினா பாக்டீரியான்னு நினைக்க, அதை விடையும் சின்னது இந்த வைரஸ் என்பது. அப்ப இந்த வைரஸ் என்கிற இந்த பயங்கரமான பூச்சி படையினுடைய தாக்குதல், அதனுடைய பற்கள் எவ்வளவு பயங்கரமான ஆபத்துகளை கொண்டு வந்திருக்கிறது. வாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 9:5 அந்த 5 தூதன் எக்காலம் ஊதும் பொழுது அங்கே பாதாள குழியிலிருந்து புறப்பட்டு வருகிற வெட்டுக்கிளிகள், அவைகளை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது அவைகளுடைய பற்களும் பயங்கரமானது. 8 இருக்கிறது, அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது, அவைகளின் பற்கள்
சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. அப்ப பாருங்க, அதை தரிசனத்திலே யோவான் பார்க்கும் பொழுது அந்த பயங்கரமான வாதையை உண்டாக்குகிற அந்த வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்லுகிறார். அது பயங்கரமான ஆவிகளாய் இருக்கிறது, அது பற்கள் சிங்கங்களுடைய பற்களை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவைகள் வந்து மனிதனை அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் பயங்கரமான வேதனையை உண்டாக்கும் என்று படிக்கிறோம். இப்படி துஷ்ட மிருகங்களின் பற்களுக்கும் பூச்சிகளின் பற்களுக்கும் இந்த வாதைகளுடைய பட்சிப்புகளுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆயத்தமாவோம். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தானியலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே சாம்ராஜ்யங்களை பற்றி தானியலுக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த தரிசனத்தில் பார்க்கும் பொழுது 7வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே பாருங்கள், அந்த 7வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராத்தரிசனங்களிலே 4ஆம் மிருகத்தை நான் கண்டேன் என்று சொல்லி இருக்கிறது. 4ஆம் மிருகத்தை நான் கண்டேன், அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது என்று அதை பற்றி சொல்லி இருக்கிறது. இந்த 4வது மிருகத்தை பற்றின வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம், இரும்பு பற்களை கொண்ட ஒரு 4வது மிருகம் 19வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து அந்த சாம்ராஜ்யங்களின் வரிசைப்படி ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யம் 1வது சிங்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறது 4வது வசனத்திலே, அது பாபிலோனிய சாம்ராஜ்யம். 5வது வசனத்தில் கரடியை பற்றி சொல்லி இருக்கிறது, அது வந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள். அந்த கரடியை பற்றி சொல்லும்போது 5வது வசனத்திலே அதுக்கும் தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலாவெலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது என்று சொல்லி இருக்கு. அடுத்தது 6வது வசனத்திலே சிவிங்கியை சொல்லி இருக்கிறது, சிறுத்தை. அது வந்து அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்கிறது. 4வது மிருகம் வேற்றுருவம் கொண்டது, அது ரோம சாம்ராஜ்யம். இப்படி இந்த அரசாங்கங்கள் அல்லது சாம்ராஜ்யங்களுடைய பற்கள் சிம்பாலிக்கா காட்டும் போது அதனுடைய பற்கள் பட்சிக்கிறவைகள் பயங்கரமான இருப்பு பற்கள். இன்றைக்கு பல வேளைகளில் அரசாங்கங்களுடைய நெருக்குதல்கள் அரசாங்கங்களுடைய தாக்குதல்கள் நம்மேல் வரலாம். சில மதவாத அரசாங்கங்கள், ஜாதியவாத அரசாங்கங்கள், இனவாத அரசாங்கங்கள், மொழிவாத அரசாங்கங்கள், இப்படி பல்வேறு நிலையில் இருக்கிறது. அப்படி சிலர் எழும்பும் பொழுது அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகார பலனை அந்த வல்லமையை வைத்துக் கொண்டு அநேகரை பட்சிப்பார்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்மில் யாராகிலும் தனிப்பட்ட முறையிலே சில அதிகாரிகளுடைய கோபங்களினாலே, சில அதிகாரத்தில் இருக்கிறவருடைய சூழ்ச்சிகளினாலே நமக்கு எதிரான ஆயுதங்கள் வந்திருக்கிறதா, நம்மை வேண்டுமென்றே கம்ப்ளைண்ட் சொல்லி புக் பண்ணுகிறது, நம்முடைய பெயரை கெடுக்கிறது, நமக்கு செயல்பட விடாமல் சில தடைகளை உண்டு பண்ணுகிறது, இப்படியெல்லாம் சில அரசாங்கத்தினுடைய பற்கள் சிலவேளை சில அதிகாரிகளால் வருவது உண்டு. ஒட்டுமொத்த அரசாங்கங்கள் சிலவேளை வித்தியாசமாக செயல்படுகிறது உண்டு. ஸோ இப்படி சாம்ராஜ்யங்களுடைய அரசாங்கங்களுடைய இந்த அதிகாரங்களுடைய அரசியல் அதிகாரங்களுடைய தாக்குதல்கள், இவைகளில் யார் அகப்பட்டிருந்தாலும் அல்லது ஒரு கூட்டம் ஜனங்களாக நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் நிச்சயமா இன்றைக்கு அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த சிங்கங்களின் கடவாய்ப்பற்களையும் நொறுக்கவும் தகர்க்கவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிங்கங்களின் பற்களுக்கு, துஷ்ட மிருகங்களின் பற்களுக்கு
சிக்காமல் நம்மை விலக்கி பாதுகாக்க இந்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு கையெழுத்து அவர்கள் வைத்தால் என்னுடைய காரியம் நடக்கும். ஆனால் அதற்காக இத்தனை வருடங்கள் என்னை அலுவலகம் அலுவலகமாக அலைய விடுகிறார்கள் என்றெல்லாம் வேதனையோடு இருக்கிறவர்கள் உண்டு. சில வேளை லஞ்சம் கேட்டு கொடுக்காததுனால, அவருடைய விருப்பம் நிறைவேற சம்மதிக்காததுனால சிலர் தங்கள் அதிகாரங்களை வைத்து கொண்டு துன்புறுத்துவது உண்டு, கடித்து பட்சிக்கிறார்கள். இப்படி எல்லாம் நிறைய அநியாயங்கள் நடக்கிறது. கெட்ட காரியங்களை அவர்கள் தங்களுடைய ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து அனுபவிக்க பார்க்கிறார்கள். அதற்கு அவர்கள் இடம் கொடுக்காவிட்டால் அவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு தீமை செய்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் அதிகாரம் உள்ள நபர்கள் கையிலிருந்து கடித்து பட்சிக்கப்படுகின்ற நிலைமைகள் சிலருக்கு உண்டாகலாம். யாராயிலும் அப்படிப்பட்ட கண்ணீரோடு இன்றைக்கு இருக்கிறீர்களா? உள்ளத்தின் வேதனையோடு இருக்கின்றீர்களா? நம்முடைய தேவன் தாவீது ஜெபித்த பொழுது அந்த சிங்கங்களுடைய கடவாய் பற்களை நீர் நொறுக்கி போடும், தகர்த்து போடும் என்று ஜெபித்த பொழுது அப்படியே தேவன் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அந்த எதிராம் ஆயுதங்களை கர்த்தர் முறியடித்து நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்களுடைய பற்கள், பூச்சிகள் அல்லது வைரஸுகள் அல்லது வாதைகளுடைய பற்கள் அல்லது அரசாங்கங்கள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள், இவைகளுடைய பற்கள், இவைகளால் யார் பயந்து கொண்டிருக்கிறீங்க? யார் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? யார் ஏற்கனவே அந்த பற்களுக்குள், அந்த கரடியின் பற்களுக்குள் விலா எலும்பு சிக்கி இருந்தது போல யார் இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கின்றீர்கள்? ஆதாமின் விலையில் விலா எலும்பாய் எடுக்கப்பட்ட சில பெண்கள் சில கரடிகளுடைய வாயிலே சிக்கி ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ? எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கமானவர் எல்லா சிங்கங்களை பால சிங்கங்களுடைய பற்களை உடைத்து நம்மை அதிலிருந்து விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த விசுவாசம் எழும்பட்டோம். உங்கள் பயம், உங்கள் பாதிப்பு, உங்களுடைய சிக்கி போன அனுபவங்கள், திணறுதல்கள், வேதனைகள், இவைகளின் நடுவிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு பலன் வருவதாக. கர்த்தர் எனக்கு விடுதலை செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் வருவதாக. நிச்சயமாய் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் வருகிற உங்களுக்கு, கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு அவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. கர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓ நாயின் கூட்டங்களோ, கர்ச்சிக்கும் சிங்கங்களோ ஓ நாயின் கூட்டங்களோ, ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். அல்லேலூயா. அடுத்ததாக நான் இவ்வளவு நேரம் மூன்று காரியங்களை சொன்னேன். ஒன்று அட்டாக்ஸ் ஃப்ரம் நேச்சர், இயற்கையிலிருந்து வருகிற பாதிப்புகள். ரெண்டாவது அட்டாக்ஸ் ஃப்ரம் பாலிடிக்ஸ், அரசியல் போன்ற காரியங்கள்லேருந்து வரக்கூடிய தாக்குதல்கள். இனி அடுத்ததாக அட்டாக்ஸ் ஃப்ரம் சொசைட்டி, சமூகத்திலே சமுதாயத்திலே நாம் வாழுகின்ற மனித கூட்டங்கள் நடுவிலிருந்து நமக்கு வரக்கூடியதான பல்வேறு எதிராம் ஆயுதங்கள். அதிலே முதலாவது அல்லது என்னுடைய வரிசையிலே நாலாவதாக யோபின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம், என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். அப்ப இது பகைஞர்களுடைய கோபமாகிய பற்கள், பகைக்கிறவர்களுடைய கோபமாகிய பற்கள். மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய இப்படிப்பட்ட பல்வேறு போராட்டங்கள், சிலர் நம்மை பகைக்கிறார்கள் காரணத்தினாலும், சிலர் காரணம் இல்லாமலும், சிலர் அறியாமையினாலும் பகைக்கிறார்கள்.
அவர்களுடைய பற்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறது. அவர்கள் நம்மை அழிக்க, பட்சிக்க, நம்மை காயப்படுத்த, சேதப்படுத்த அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலம்பல் 2:16 சொல்லுகிறது, உன் பகைஞர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள், ஈசர் போட்டு பற்கடிக்கிறார்கள். அதை விளங்கினோம். நாம் காத்திருந்த நாள் இதுவே, இப்பொழுது நமக்கு கிடைத்தது, அதை கண்டோம் என்கிறார்கள். உன்னுடைய பகைஞர்கள், உன்னை பகைக்கிறவர்கள் நாள் பார்த்திருந்து, வாய்ப்புக்கு காத்திருந்து, சந்தர்ப்பம் வரும் என்று கவனித்திருந்து, ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே உன்னை கண்டிக்கிறார்கள், பட்சிக்கிறார்கள், உன்னை பழிவாங்க பார்க்கிறார்கள். இப்படி பகைஞர்களுடைய நடுவில் இருக்கிறவர்கள் இன்றைய கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், இந்த சிங்கங்களுடைய பற்களை நீர் தகர்த்து போடணுமே என்று சொல்லி. அல்லேலூயா. இல்லைன்னா அது திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் ஆபத்தை உண்டாக்கிறோம். அவர்கள் பற்கடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுது வாய்ப்பு கிடைத்ததோ உங்களை கடிப்பார். அது மட்டும் அவன் பல்லோட அவன் பல்ல கடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நர நரவென்று கடித்துக் கொண்டிருக்கிறான். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உங்களை கடிப்பார்கள். ஏன்னா பகை உள்ள இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஒரு காலத்திலே அவர்களுக்கு ஏதோ தீமை செய்திருந்தீர்களா, நீங்கள் செய்தது அநியாயமா, தவறா, தீமையா, அப்படி என்றால் அவர்களோடு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக. அது ஆத்மாவுக்கும் பாதுகாவல், வாழ்வுக்கும் பாதுகாவல். இல்லாட்டா என்னைக்காவது ஒரு நாள் அவன் பழி வாங்குவான், அவன் கடித்து பட்சிப்பான். சரி, இன்னொன்று, நான் எந்த தவறும் செய்யல, நான் உண்மையிலே எந்த தவறும் அவர்களுக்கு செய்யல, அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு அறியாமைனாலே, அல்லது யாரோ ஒருத்தர் அவங்களை மிஸ்கைடு பண்ணி, அவன் எம்எல்ல தேவையில்லாத கோபத்தோட இருக்கிறான், பகை வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது என் பக்கம் நீதி இருக்கிறது, ஆனால் நான் ஜபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அறிந்து விட்டீர்கள் என்றால், இப்படி சிலர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள். அப்படி என்றாலும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தாவீதின் சங்கீதங்களை படித்து பார்க்கும் பொழுது தெரியும், தாவீதிடத்தில் நீதி இருக்கிறது, அவங்க அநியாயக்காரர்கள், ஆனால் தாவீது ஜெபித்தான், ஜெபித்தான், ஜெபித்தான். ஜபம் தேவை. என்கிட்ட நீதி இருக்குன்னு சொல்லிட்டு ஜபத்தை விட்டு விட வேண்டாம், ஜபிக்கணும். ஒரு காரியம் தெரிஞ்சு போச்சு, இன்னார் காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களாம காதுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்த நிச்சயமாக அவர்களுடைய பற்களுக்கு விலக்கி பாதுகாப்பார். அடுத்ததாக, 5வதாக, அநியாயக்காரரின் பற்கள். யோபின் புத்தகம் 29:17 வசனம், நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். அப்ப இங்கே அநியாயக்காரருடைய கடைவாய் பற்கள், அநியாயக்காரருடைய கடைவாய் பற்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அநியாயமான காரியங்களை நமக்கு விரோதமாக செய்து கொண்டே இருக்கிற கூட்டங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறார்கள். நம்ம எவ்வளவு நீதியை விரும்பி போனாலும் அவங்க நமக்கு விரோதமா அநியாயமா வந்து தாக்குதல் பண்ணுவார்கள். அநியாயமான காரியங்கள் ஏன் இப்படி செய்கிறான், அவன் அநியாயம் வேண்டுமென்றே செய்து கொண்டே இருக்கிறான், இவன் இப்படி பேசுறதுல என்ன நியாயம் இருக்கிறது, இவன் இப்படி எல்லாம் செய்கிறானே எனக்கு விரோதமா, என்ன நியாயத்தோடு செய்கிறான், ஒரு நியாயமும் இல்லை, அநியாயம். அவனே அநியாயக்காரன், அநியாயம் செய்யக்கூடியவன். அவனுடைய பற்கள், அவனுடைய பற்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். அல்லேலூயா. அநியாயமாய் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு போனானே, அவன் பற்கள் இருந்து அதை மறுபடியும் பிடுங்கி தருகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய ஆட்டை ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து பிடித்து கொண்டது, ஆனால் அவையுடைய வாயிலிருந்து தாவீது அதை காப்பாற்றினான். அல்லேலூயா. சிக்கலாகிலே அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் சத்துருக்கள் எடுத்துக்கொண்டு போன பொழுது
அவன் அந்த கடவாய் பற்களில் இருந்து அதை பிடுங்கி எடுத்தான். அல்லேலூயா. அநியாயம் செய்திருக்கிறார்கள் நமக்கு விரோதமாக, அநியாயம், நாம் செய்கிற நன்மைகளுக்கு எதிராக அநியாயம் செய்கிறார், துணிந்து செய்கிறார். அப்போ அந்த அநியாயக்காரருடைய பற்களுக்கு நாம் விலக்கி பாதுகாக்கப்படணும். எந்த அநியாயக்காரனுடைய பற்களுக்குள் நமது நன்மைகள் அகப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை கர்த்தர் அவனுடைய பற்களை உடைத்து, அவனுடைய கடைவாய் பற்களை உடைத்து அதை கர்த்தர் புடுங்கி தர வேண்டும், தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. அடுத்ததாக துன்மார்க்கருடைய பற்கள், துன்மார்க்கருடைய பற்கள். சங்கீதம் 112 20வது வசனம், 112 சங்கீதம் 20வது நூற்றி 12 10வது வசனம், 112 10வது வசனம். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? எரிச்சல் அடைந்து நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கிறான். அவன் பற்கடித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தேவ பிள்ளைகளோ, அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் ஒரு பக்கம் சிகிரி பாய்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளையோ தன்னுடைய உத்தமத்திலும் நன்மை செய்வதிலும் உறுதியாயிருக்கிறான். வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையின் கிரியைகள் மூலமாக நிறைவேற்றி எதிலும் சோர்ந்து போகாதபடி முன் செல்லுகிறான். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அப்பொழுது இவனுக்கு எதிராக எழும்பின துன்மார்க்கர்கள் அதை கண்டு மனமடிவாகி இவனை கடிக்க முடியாததனாலே தங்கள் பற்களை தாங்களே கடித்து கரைந்து போவார்கள். அல்லேலூயா. துன்மார்க்கன், துன்மார்க்கம்னா என்ன? அநியாயக்காரனை விட மிக பயங்கரமான துன்மார்க்க கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கக்கூடியவன், எந்த துன்மார்க்கத்தையும் செய்ய ஆயத்தமா இருக்கக்கூடியவன். சங்கீதம் 37:12 பார்க்கிறோம். 37:12, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கை மனசிலே நினைத்து கொண்டு பற்கடித்துக் கொண்டே இருக்கிறான். எப்பொழுது இந்த நீதிமான் கிடைப்பான்? அவனை கடிக்கலாம், பட்சிக்கலாம் என்று அவன் திட்டமிட்டு திட்டமிட்டு தனக்குள்ளே பற்களை கடித்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனா வசனம் என்ன சொல்றது? தொடர்ந்து ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும், செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும், துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணயற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அல்லேலூயா. 17 வசனம், துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். 20 வசனம், துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளுடைய நிணத்தை போல் புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் இவர்களுடைய பற்கள் நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி ரொம்ப துன்மார்க்கமாக நின்றார். தகப்பன் என்று பார்க்கவில்லை, இஸ்ரவேலின் அபிஷேகம் பெற்ற ராஜா என்று பார்க்கவில்லை. கொஞ்சம் தன் கையிலே அதிகாரம் கிடைத்தோடனே தகப்பனுடைய மறுமனையாட்டிகளை கூட அவன் மோசம் போக்கினவன். எவ்வளவு துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கனை பற்றி தான் சங்கீதம் 3:7 சொல்லுகிறது. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனை என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். தாவீது விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை.
ஜபமும் விண்ணப்பமும் விசுவாசமும் அதுல சேர்ந்து இருக்கிறது. ஏன்னா அவன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகையில் பாடின சங்கீதம். ஆனால் அவன் திரும்பி வருகையில் இந்த காரியங்கள் நிறைவேறினது. அவனுக்கு விரோதமா எழும்பின அந்த அப்சலோமும் சரி, அவனோடு கூட சப்போர்ட் நின்றவனும் சரி, அந்த துர்மார்க்கருடைய பற்களை கர்த்தர் தகர்த்து போட்டார். அல்லேலூயா. அதனால எந்த விதத்தில் துன்மார்க்கர்கள் எழும்பினாலும் தேவ பிள்ளையே பயப்படாதிருங்கள், ஆனால் ஜெபியுங்கள். பயமும் இல்லை ஜபமும் இல்லை என்று வந்து விடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டிய காரியம். பயம் வேண்டாம், ஆனால் ஜபம் வேண்டும். அல்லேலூயா. நான் பயப்படாதனால நான் ஜெபிக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட வேண்டாம். ஒன்றை கேள்விப்பட்டீர்கள் என்றால் உடனே ஜெபியுங்கள். நம்முடைய கண்களுக்கு மறைவா இவ்வளவோ இருக்கிறது. கர்த்தரை நோக்கி அடிக்கடி ஜெபம் பண்ணுங்கள், கத்த நிச்சயமாக நமக்கு இறங்குவார். துன்மார்க்கருடைய பற்களை உடைத்து உங்களை விடுவிக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. அடுத்தே பாருங்க, சங்கீதம் 35:16 அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். இது என்ன கூட்டம்? சிலரை பிரியப்படுத்தும்படி என்னை பரிகசித்து எனக்கு விரோதமாய் பற்கடிக்கின்ற கூட்டம். இவனுக்கு அவனுக்கிட்ட இருந்து ஏதோ லாபம் இருக்கு. இவன் தன் பிழைப்புக்காக அவனோட கூடி கொள்ளுகிறான். தனக்கு ஏதோ அவன் கொடுப்பான் சொல்லி அவனோட கூடிக்கொண்டு எனக்கு விரோதமாக அவனோட சேர்ந்து அவன் என்னை பரிகசிக்கிறான். சரி, அவன் பரிகசித்தான், உனக்கு என்ன வேணும்? நீ ஏத்துக்கு அவனோட போய் சேர்ந்த? நீ யாரு? 14:14 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். அப்படிப்பட்டவன், சகோதரனாக சிநேகிதனாக இருந்தவன். 13:13 அவனுக்கு வியாதி வந்தபோது நான் ரெட்டொடுத்தி உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன். அப்படி என்னால் நன்மை பெற்றவன், என்னோடு சிநேகிதனை போல சகோதரனை போல இருந்தவன். ஆனா இப்ப அவனுக்கு எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனோடு அவன் கூட்டம் கூடி இருக்கிறான். என்னை பரிகாசம் பண்ணுகிறவனோடு நிந்திக்கிறவனோடு அவன் போய் கூட்டு சேர்ந்து இருக்கிறான். ஏன்னா அங்கிருந்து அவனுக்கு ஏதோ நன்மை கிடைக்கும் போல. இதுவரைக்கும் என்கிட்ட இருந்து நன்மை அனுபவிச்சான், இப்ப அதை விட ஏதோ வித்தியாசமான நன்மையோ கூடுதலான நன்மையோ கிடைக்கும்னு சொன்னோடனே அங்க போயிட்டு அவன் எனக்கு விரோதமா பரிகசித்து தன் பற்களை கடிக்கிறான். இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. தன் பிழைப்புக்காக சுயநலக்காரர்கள். எந்த நீதி நியாயம் கிடையாது, எந்த ஈவு இரக்கம் கிடையாது, எந்த மனிதாபிமானம் கிடையாது, எந்த தேவ பயம் கிடையாது. சும்மா பிழைப்பு தான். கையில அவனுக்கு சில காரியங்கள் கிடைக்கணும், அவனுக்கு சில காரியம் வேணும், அதுக்காக யாரோடையும் கூட்டம் கூடுவான். அப்படிப்பட்டவர்களுடைய பற்கள் நம்மை பட்சித்து போடாது காத்திருக்கிறது. அந்த பற்களுக்கு விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 8 இன்னொன்று, நீதிமொழிகள் 30:14 நீதிமொழிகள் 30:14 தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. ஒரு சந்ததி இந்த பூமிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எல்லா தலைமுறையிலும் வாழுகிறது. அந்த சந்ததி சிறுமையானவர்களை பட்சிக்கிற சந்ததி, எளிமையானவர்களை பட்சிக்கிற சந்ததி. எவன் சிறுமையா இருக்கிறான் அவனை கொள்ளையிடும், அவனை பட்சிக்கணும். நாங்க ஒரு குரூப், பெரிய மெஜாரிட்டி குரூப் இந்த ஏரியாவில், இவன்தான் சிறுபான்மையினர், மைனாரிட்டி குரூப். அந்த சிறுபான்மையினரை பாடுபடுத்தி அவனுடைய உரிமைகளை பறித்து அவனை கஷ்டப்படுத்தணும் என்கிற கடவாய்ப்பற்களை உடைய ஒரு சந்ததி இருக்கிறதா இல்லையா? சிலவேளை மத விஷயத்தில் சிறுபான்மையினர், ஜாதி விஷயத்தில் சிறுபான்மையினர், பேசும் மொழி விஷயத்தில் சிறுபான்மையினர், அல்லது புலம்பெயர்ந்து வந்த அந்த காரியத்தில் சிறுபான்மையினர், இனம் என்கிற விஷயத்தில் சிறுபான்மையினர்,
பல விதங்களில் சிறுபான்மையினராக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சந்ததி, எல்லா பெரும்பான்மையினரும் அப்படி இருக்க மாட்டார்கள். ஆனால் அதில் ஒரு சந்ததி, ஒரு கூட்டம் சிறுபான்மையினரை நஷ்டப்படுத்தணும், அழிக்கணும் என்று சொல்லுகிற ஒரு பொல்லாத கூட்டம், அதனுடைய பற்கள். அதிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. எளிமையானவர்களை, சிறுமையானவர்களையும் எளிமையானவர்கள். பாவம் ஒரு அடி கொடுத்தா வாங்கிட்டு போவான், இவனை பற்றி ஏதாவது பேசினா அவன் எழுத்து பேச மாட்டான், அப்படியே போயிடுவான். சத்தம் போட்டா ஏண்டா சத்தம் போட்டான்னு கேட்க மாட்டான், போய் அழுது கொண்டே போயிடுவான். எளிமையானவன், அவனை போய் கஷ்டப்படுத்துவான், அவனோட பெரியவன்கிட்ட போய் கையை கட்டி நிற்பான். ஆனா அவனோட பலத்திலேயோ பணத்திலேயோ எதுலையோ குறைவா இருந்தான்னா இவனை போட்டு கஷ்டப்படுத்துவான். இப்படிப்பட்ட ஒரு சந்ததி, அந்த சந்ததி இப்பொழுதும் இருக்கிறது, நம்மை சுற்றியும் இருக்கிறது. அந்த சந்ததியினுடைய கடவாய்ப்பற்களுக்கு, கத்திகளை ஒத்த கடவாய்ப்பற்களுக்கு நம்மை விலக்கி காக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், இந்த சமுதாயத்திலிருந்து, சமூகத்திலிருந்து பகைக்கிறவர்கள், அநியாயக்காரர்கள், துன்மார்க்கர்கள், சிலரை பிரியப்படுத்தி தங்களுக்கு லாபத்தை தேடுவதற்காக நம்மை எதிர்த்து பட்சிக்க வருகிறவர்கள், சிறுமையும் எளிமையுமானவர்களை பட்சிக்கிறவர்கள், இந்த குரூப்புகளுடைய கையில யார் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க? எந்த விதமான குரூப்புக்கு அட்டாக்க அல்லது அந்த தாக்குதலை நீங்கள் இன்றைக்கு எதிர் நோக்கி இருக்கிறீர்கள் அல்லது சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? பயப்படாதிருங்கள். உங்களுக்காக முன்னணியில் நின்று யுத்தம் செய்கிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மனுஷர்கள் உன்னோடு போராடுவார்கள், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். பொல்லாதவர்களுடைய பொறாமைகள், சதிகள் இதெல்லாம் இருக்கலாம். பயப்படாதிருங்கள், கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் இருங்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி இதற்காக ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. பொல்லோனின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ, பொல்லோனின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ, வல்லோனின் கரத்தினில் மறைபடமாய் உள்ள யாரையும் அணுகாது. வல்லோனின் கரத்தினில் மறைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னும் ரெண்டு காரியங்களை சொல்லி ஜெபிக்க போற. இனி அட்டாக்ஸ் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட், ஆவிக்குரிய வட்டாரங்களுக்குள் இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் இருக்கின்றன. ஒன்று, மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 3:5 வாசிக்கின்றேன். கவனியுங்கள். தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி, என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தங்கள் பற்களால் கடிக்கிற தீர்க்க தரிசிகள் சமாதானம்னு சொல்லி கொண்டிருப்பார்கள், ஆனால் தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு எதிராக சண்டையை கிளப்புவார்கள். தங்களுக்கு கொடுக்காதவன், தங்களை பெரியவன் என்று சொல்லாதவன், இவங்களுக்கு விரோதமா சண்டைகளை கிளப்பி விடுகிற தீர்க்க தரிசிகள், அவங்களுக்கு என்ன நடக்கும்? 6 தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்க தரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி. உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசி
கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும், கர்த்தருடைய பலத்தினால், கர்த்தருடைய நியாயத்தினால், கர்த்தருடைய பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அவன் தேவ பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இருக்கிற மீறுதலை எச்சரித்து அறிவிக்கணும், அவருடைய பாவத்தை அறிவிக்கணும், அவர்களை விடுதலையாக்கணும். அதுக்கு பதிலாக சமாதானம் சமாதானம்னு தீர்க்க தரிசனத்தை சொல்லிக்கிட்டு தங்களை தங்களுக்கு தராதவனுக்கு விரோதமா சண்டைகளை கிளப்பிக்கொண்டு இப்படி தங்கள் பற்களினால் கடிக்கிற கள்ள தீர்க்க தரிசிகள், தீர்க்க தரிசிகளால் பட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, வஞ்சிக்கப்படுகிற ஏமாற்றப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மிக சங்கடம். ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் வரக்கூடிய அட்டாக், பெரிய ஒரு டெசிட், ஒரு வஞ்சகம். தேவ மக்கள் புரிந்து கொண்டு பிழைத்துக் கொள்ளத்தக்கதாக அந்த பற்களுக்கு விலகி பாதுகாக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக, தேவ மக்களுக்கும் அந்த விவேகத்தை அருளுவாராக. கடைசியாக பத்தாவதாக கலாத்தியர் 5:15, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப கடைசியா பத்தாவது, தேவ பிள்ளைகளுடைய பற்கள் ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சிக்கிற பற்கு. நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதரர்கள், நீங்க ஒருவருக்கொருவர் கடிக்கலாமா, பட்சிக்கலாமா, அழிக்கலாமா? நீங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் கடித்து பட்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்ல கொஞ்சம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நாலஞ்சு நாய்கள் தெருவில் ஓடிக்கொண்டே இருக்கும், திடீர்னு ஒன்ன ஒண்ணு கடிக்கும், வள் 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 வள்ளு, எப்பா பெரிய கமோஷன் உண்டாயிரும். இதே மாதிரி தேவ பிள்ளைகள் இருக்கலாமா? நல்ல ஆவிக்குரிய பாட்டெல்லாம் பாடி ஜபித்து கூட்டம் முடிஞ்ச உடனே மாறி மாறி சண்டை போட்டா என்ன அர்த்தம்? வீட்டில் போன உடனே பக்கத்து வீடும் பக்கத்து வீடும் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் செய்த தீமைகளை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். இப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹலேலூயா. சோ பத்து காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ரெண்டு மூணு விதமான அட்டாக்ஸ் சொல்லி இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பற்கள் இருக்கின்றன. மெஷினுக்கு இடையில கொண்டு கையை கொடுத்தா என்ன ஆகும்? கிரஷ் பண்ணிடாதா? அதே மாதிரிதான் இந்த பற்களுக்குள்ள மாட்டணும்னா அவ்வளவுதான், கடித்துருவார்கள், சவைத்து போட்டுருவார்கள், ரொம்ப பயங்கரம். ஆகவே இப்பொழுது எல்லாரும் ஜோமன போறோம். ஒருவேளை உங்களுக்கு நேரடியா தெரிஞ்சிருக்கலாம், சில எதிர்ப்புகள் எனக்கு இருக்கிறது என்று. சுத்தி ஏதோ நடக்கிறது மாதிரி ஒன்று தெரியுது, சரியா என்னம்னு தெரியல, அப்படியும் இருக்கலாம். எது இருந்தாலும் நீங்க ஜோமன போறீங்க, ஒண்ணுமே இல்லை, என் மனசுல ஆவியில அப்படி ஒன்று எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நீங்க இன்னைக்கு போராடி ஜோம் பண்ணுங்க. எல்லா எதிராம் ஆயுதங்களை கர்த்தர் முறிப்பார், கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது தேவ பிள்ளைகள் ஜபம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜபம் பண்ணும் பொழுது உனக்காய் யுத்தம் செய்திடுவார், உனக்காய் பாரிந்தோம் பேசுவார், உனக்காய் யுத்தம் செய்திடுவார், உனக்காய் பாரிந்தோம் பேசுவார், உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவும் செய்திடோ, உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவும் செய்திடோ. பதறிடாதே, கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே, பதறிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே, பதறிடாதே, கலங்கிடாதே, பரமன் இயேசு பாரில் உண்டே, பதறிடாதே, கலங்கிடாதே. இந்த மதிய வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். துன்மார்களுடைய போராட்டமா, பொல்லாத மனிதர்களுடைய போராட்டமா, விஷப்பூச்சிகள், துஷ்ட மிருகங்கள் இவைகளுடைய போராட்டமா, அரசாங்கங்கள், அதிகாரங்கள், அதிகாரிகள் இவருடைய போராட்டமா, தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறவர்களால் வரக்கூடிய போராட்டங்களா, அல்லது
சொந்த ஜனங்கள் ஆவிக்குரிய மக்கள் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளா இவைகள் எல்லாவற்றின் நடுவிலே அல்லது இதில் ஏதாவொன்றின் நடுவிலே சிக்கி தவிக்கிற நீங்கள் இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் வாய் திறந்து ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள் இந்த பொல்லாப்புகள் எல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது பதறிட வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏனென்றால் இயேசு நமக்காக உண்டு இயேசு நம்மோடு கூட உண்டு ஜெபத்தை கேட்கிறவர் அற்புதங்களை செய்பவர் ஆமென் தாவீது சொன்னது போலவே அவர் நிச்சயமாக ஆமென் அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போட்டு பால சிங்கங்களின் கடைவாய் பற்களை அவன் நொறுக்கி போடுவார் ஜெபிக்க ஆரம்பிங்க விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கு செய்வார் ஆமென் இந்த வார்த்தையை தந்தவர் சும்மா தரமாட்டார் தேவன் உனக்காக ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார் நிச்சயம் கிரியை செய்வார் ஹல்லேலூயா இயேசுவே என்று கூப்பிடுங்கள் அந்த பொல்லாத சிங்கங்களின் வாய்களை தகர்த்து போடும் என்று தைரியமா சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாத இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாத இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுக்கு இரையாய் உன்னை கொடுக்க மாட்டான் அவன் வாயில் நீ அகப்பட்டால் கூட உன்னை விடுவித்தெடுப்பார் அந்த தாவீதை பார்க்கிலும் மகிமையான மேய்ப்பரிவர் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் இவர் glory 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 hallelujah அப்பா பிதாவே இப்பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே என் தகப்பனை அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கணும் குறிப்பாக எங்களுடைய பாதுகாவலை பலப்படுத்த வேண்டும் நாங்கள் அந்நியர்களுடைய கைகளிலே விழுந்து நசுக்கப்படக்கூடாது தீமை செய்கிறவருடைய கரங்களிலே சிக்கி தவிக்க கூடாது இந்த பகல் வேளை கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக விடுவிக்கிற தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் கர்த்தருடைய சேனைகளை அனுப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உள்ள வலதுகரம் வெளிப்படட்டும் என் ஆண்டவர் இயேசுடைய பராக்கிரமம் இன்றைக்கு வெளிப்படட்டும் சிங்கங்களின் வாய்களை தகர்க்கும்படிக்கு அந்த பால சிங்கங்களுடைய கடவாய் பற்களை நொறுக்கும்படிக்கு என் கர்த்தருடைய வல்லமை புறப்படுவதாக இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக உம்மை நோக்கி கூப்பிட்டு கண்ணீரோடு ஆண்டவர் எனக்கு விடுதலை இல்லையா இவன் இப்படி செய்கிறான் அவன் அப்படி செய்கிறான் அந்த சம்பவம் அப்படி நடக்கிறது இந்த சம்பவம் இப்படி நடக்கிறது அதிகாரிகள் இப்படி செய்கிறார்கள் துஷ்ட மிருகங்கள் என்னை சுற்றி இருக்கிறது விஷப்பூச்சிகள் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது என்னுடைய விவசாயத்துக்கு பாதுகாவல் தாரோ என்னுடைய ஆசி என்னுடைய தொழிலுக்கு வளர்ச்சியை தாரோ என்றெல்லாம் எதிலே பட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஐயா தீர்க்கதரிசிகளுடைய வாயிலே அகப்பட்டு கொண்டு சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கணுமே தகப்பனே தீர்க்கதரிசிகளுடைய பொய் தீர்க்க தரிசனங்களால் இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் அநேக இழப்புகளை சந்தித்து நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே இறங்குவீராக இயற்கை சேதங்களுக்கு விலக்கி ஒவ்வொருவரையும் காப்பீராக அப்படிப்பட்ட வாய்களுக்கு நடுவிலே நடமாடி கொண்டிருக்கிறவர்கள் பணியின் நிமித்தம் தங்களுடைய பயணங்களின் நிமித்தம் தங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளின் நிமித்தமாக இப்படிப்பட்டதான வாய்கள் திறந்திருக்கிறது நடுவிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த துஷ்ட மிருகங்களுடைய வாய்களுக்கு விஷப்பாம்புகளுடைய வாய்களுக்கும் பற்களுக்கும் விலக்கி ஒவ்வொருவரையும் காத்தருளும் அப்பா தோட்ட வேலை செய்கிறவர்கள் மலைகளிலே கடல்களிலே ஆண்டவரே குளங்களிலே நீர்நிலைகளிலே மற்றும் பாலைவனங்களிலே பணி செய்கிறவர்கள் ஆண்டவரே பூமியின் ஆழத்திலே சுரங்கங்களிலே பணி செய்கிறவர்கள் கிணறு போன்றவைகள் வெட்டுகிற பணிகளிலே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அது பாதுகாவலை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே பட்சிக்கிற எல்லாவித துஷ்ட மிருகங்களுக்கும் விஷப்பூச்சிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியோ ஜெபிக்கிறோம் தேவனுடைய அதிசயங்கள் விளங்கும்படியோ ஜெபிக்கிறோம் எல்லா விஷங்கள் முறிக்கப்படுவதாக எல்லா விஷங்கள் முறிக்கப்படுவதாக யாருடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட தாக்குதல்கள் இருக்கிறதோ இந்த ஜப வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பாய்சனுடைய கூறு முறிக்கப்பட்டு போகட்டும் அவர்கள் எழும்பட்டும் அவர்கள் ஜீவன் பெறட்டும் அவர்கள் சுகம் பெறட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கல்வாரி அன்பு இறங்கி கிரியை செய்ய வேண்டுமே வல்லமையாக எழும்பணுமே எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாவற்றுக்கும் விரோதமாய் கர்த்தர் கையெடுக்கணுமே கர்த்தர் கடந்து செல்லணுமே ஹல்லேலூயா எல்லா பூச்சிகளுடைய தாக்குதல்கள் விஷ பூச்சிகள் மற்றும் இந்த மிருகங்கள் பறவைகளுடைய தாக்குதலினாலே விவசாயங்களுக்கு வருகிற பாதிப்புகளை மாற்றுமையா எவ்வளவோ தடவை பிரயாசப்பட்டாலும் நஷ்டம் 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 என்று வேதனைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய பயிர் வகைகளுக்கு இறங்கி ஆசீர்வாதத்தை கொடு மரம் செடி கொடிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடு அவருடைய வருமானங்களை ஆமீன் நஷ்டப்படுத்துகிற அந்த பட்சிக்கிறவைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கட்டளை புறப்படுவதாக ஆமீன் தசம பாகம் செலுத்துகிற பிள்ளைகளுடைய பிரயாசங்களை பட்சிக்கிறவைகளை நான் கண்டிப்பேன் என்று மல்கியா மூன்றிலே சொன்ன தெய்வமே கண்டிப்பாக உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள் உம்மை தேடுகிற பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் உழைக்கிறவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு கிரியை இன்றைக்கு உண்டாகணும் அவருடைய கையின் பிரயாசங்கள் பாதுகாக்கப்படணும் அவருடைய மிருக ஜீவன்கள் பறவை பட்சிகள் பயிர் வகைகள் மரம் செடி கொடிகள் எல்லா பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என் ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்ய இந்த பாக்டீரியா வைரஸ் இப்படிப்பட்ட தாக்குதல்களை கர்த்தர் அகற்றும்படி ஜெபிக்கிறோம் கொரோனா வைரஸ் ஒரு சரீரத்திலும் வராதபடிக்கு ஒருவருடைய சரீரத்திலும் அது வராதபடிக்கு என் ஆண்டவர் அதனுடைய பற்களுக்கு விலக்கி எல்லாருடைய சரீரங்களை பாதுகாக்கணும் எல்லாருடைய லங்ஸுகளை பாதுகாக்கணும் எல்லாருடைய த்ரோட்டுகளை பாதுகாக்கணும் எல்லாருடைய ஆவே ஆண்டவரே அந்த ரெஸ்பிரேட்டரி டிராக்கை கர்த்தர் பாதுகாக்கணும் ஆவே நாசியிலே பாதுகாவல் வாயிலே பாதுகாவல் கண்களிலே பாதுகாவல் நாமத்தில் ஒரு பெரிய பாதுகாவலை தாரும் இந்த பொல்லாத ஆமீன் பற்களுக்கு இரையாக எங்களை ஒப்புக்கொடாதிரும் ஐயா ஆமீன் அவைகளுடைய பற்களுக்கு இரையாக எங்களை ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாருடைய லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அற்புதம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக இப்படிப்பட்ட சகல வாதைகளுக்கு விலக்கி காத்தருளும் ஆண்டவரே காத்தருளும் ஆண்டவரே காத்தருளும் ஆண்டவரே அந்திகிறிஸ்துவின் காலத்திலே வரப்போகிற அந்த பயங்கரமான பற்களை உடைய அந்த வெட்டுக்கிளி வாதைக்கு யூதர்களை முத்திரை போட்டு பாதுகாப்பதாக சொல்லி இருக்கிறீரே அதுபோல இப்பொழுது தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு முத்திரை போட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நாதா முத்திரை போட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நாதா ஒரு தேவ பிள்ளைகளையோ கொள்ளை நோய் அணுகக்கூடாது வாதை அணுகக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாவல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக அதுபோல ஆண்டவரே ஆமீன் அரசாங்கத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து அதிகாரிகளிடத்திலிருந்து ஒருவேளை பொல்லாத கிரியைகளோ சதிகளோ மறைமுக கிரியைகளோ வருகிறது என்றால் என் ஆண்டவர் இயேசு அதை முறியடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பொல்லாப்புகளை மாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட பொல்லாத ஆயுதங்களின் பற்களையும் உடைக்க வேண்டும் என் தேவன் தேவ ஜனத்தை பாதுகாக்கணும் தேவ ஊழியர்களை பாதுகாக்கணும் விசுவாசிகளை பாதுகாக்கணும் கர்த்தருடைய ஊழியங்களை பாதுகாக்கணும் கர்த்தருடைய சபைகள் சபை கட்டுமான பணிகள் இவைகளை எல்லாம் பாதுகாக்கணும் என் தேவனே கிருபை செய்யும் ஐயா மிஷனரிகளை பாதுகாக்கணும் ஐயா ஓ நாய்களின் நடுவிலே அனுப்பப்பட்ட ஆடுகளாக இருக்கிறார்கள் ராஜா அவர்களுக்கு ஆடுகளின் பெரிய மேய்ப்பனாகிய நீர் முழு பாதுகாவல் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவிசேஷம் அறிவிக்க செல்லுகிறவர்களுக்கு பாதுகாவல் கொடு கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதுகாவல் கொடுப்பீராக நீ அவனையும் இவனையும் பாராதபடி ஆமென் அந்த யூதாவினுடைய ராஜாவுக்கு நேராய் மாத்திரம் கவனம் செலுத்து என்று சொல்லப்பட்டது போல தலைவர்களை குறிவைக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக ஆமென் ஆவிக்குரிய சபைகள் ஆமென் ஆவிக்குரிய வட்டாரங்களிலே ஆவிக்குரிய தலைமைத்துவங்களிலே அவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அரசாங்கங்கள் அனுகூலமாய் மாறட்டும் நீதியும் நியாயமும் செய்யட்டும் ஆமென் அதிகாரிகள் நீதியும் நியாயமும் செய்யட்டும் ஆண்டவரே சிறுபான்மையினர் என்று எங்களை ஒடுக்காதபடி கிறிஸ்தவர்கள் இதோடு நின்று விடுவார்கள் என்று சொல்லி எங்களை அவர்கள் ஒடுக்காதபடி எங்களுக்கு விரோதமாய் தேவையில்லாத காரியங்களை அவர்கள் எடுக்காதபடி ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யணுமே ஆண்டவரே
எத்தனையோ சபைகள் கட்ட முடியாமல் இருக்கிறது, எத்தனையோ இடத்துல ஆராதனைகள் சபையில நடத்த முடியாமல் இருக்கிறது. என் தேவன் இந்த சட்டங்களை திட்டங்களை எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும் ஐயா. எதிராம் கையெழுத்துகளை குலைத்து விடும் ஐயா, எதிரான தீர்ப்புகளை அகற்றி விடும் ஐயா, எதிரான ஆணைகளை மாற்றி தாரும் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்யும் தேவனே, மனிதர்கள் மூலமாக பகைக்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், துன்மார்க்கர்கள், மற்றவர்களை பிரியப்படுத்தி தங்களுடைய லாபத்தை தேடி வேண்டாதவர்களோடு கூடி எங்களுக்கு விரோதமாய் கடித்து பட்சிக்க பார்க்கிறவர்கள், சிறுமையானவர்களை எளிமையானவர்களையும் வேண்டுமென்றே வேட்டையாடுகிறவர்கள், இப்படிப்பட்ட பல்வேறு மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய்களிலே சிக்கி கொண்டவர்களை விடுதலையாக்கும் ஐயா, விடுதலையாக்கும் ஐயா. ஓ என் தேவனே, என் தேவனே, இறங்கும் ஐயா. விதவைகளின் நாயகரே, விதவைகளுக்காய் இறங்கி வந்து யுத்தம் பண்ணும். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து யுத்தம் பண்ணும். சிறுமைப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், எளிமையானவர்கள், துன்மார்க்கருடைய சீற்றங்களினால் அகப்பட்டவர்கள், அநியாயக்காரருடைய அக்கிரமத்தில் அகப்பட்டவர்கள், பகைக்கிறவருடைய கைகளில் சிக்கியிருக்கிறவர்கள், சந்தர்ப்பவாதிகள், எங்களிடத்திலிருந்து சாப்பிட்டு விட்டு அந்த பக்கம் போய் எங்களை ஏசுகிறவர்கள், சந்தர்ப்பவாதிகள், இந்த எல்லாருடைய பற்களுக்கும் விலக்கி காத்தருளும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பொல்லாப்பு செய்கிற இப்படிப்பட்ட சகல மனிதர்களுடைய வாய்களுக்கும் நாவுகளுக்கும் பற்களுக்கும் கைகளுக்கும் அவருடைய கிரியைகள் அனைத்துக்கும் விலக்கி எங்களை காத்தருளோ. அந்த பொல்லாத பற்களை நீர் தகர்த்து விடும், அந்த பொல்லாத கடவாய் பற்களை நீர் நொறுக்கி விடும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. கையை கீழே போடலாம். ஊழியக்காரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கூலிக்காக மந்தையை மேய்க்கிற கூலி ஆட்கள், இப்படி பல்வேறு நிலைகளில் ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளே, கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவர்கள் யார் இருந்தாலும் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கள்ள தீர்க்க தரிசனங்களால் தவறாய் வழி நடத்தப்பட்டு பெரிய பாதிப்புக்குள் இருக்கிறவர், கள்ள போதகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், திசை மாறி போனவர்கள், அந்தகாரத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டவர்கள், இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பற்களுக்குள்ளிருந்து இவர்களை மீட்டெடுத்து தாரும் ஐயா. அத்தகைய பற்களுக்குள்ளிருந்து இவர்களை பிடுங்கி எடுத்து தாரும் ஐயா. அற்புதம் செய்யோ, அற்புதம் செய்யும். ஒருவருக்கொருவர் பட்சிக்கிறவர்கள் விசுவாச கோலத்திலே, ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர் பிரச்சனை, விசுவாசி விசுவாசி பிரச்சனை, ஆண்டவரே இதை மாத்தி தாங்க. நாங்கள் சமாதானத்தை நாட, நாங்கள் சகித்து கொள்ள, பொறுத்து கொள்ள, நாங்கள் மன்னிக்க, மறக்க எங்களுக்கு கிருபை தார். எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கிருபை தார். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் என்றால் அழிவீர்கள், அந்த வார்த்தை எச்சரிப்பார்க்கிறதே. அபிஷேகம் பெற்றவன் ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் போராடாதபடி தாவீதுக்கு இருந்த அறிவை எங்கள் எல்லாருக்கும் தாரும் ஐயா. சவுல் எப்படிப்பட்டவனோ அதை கர்த்தர் பார்க்கட்டும். ஆனால் சவுல் ஒரு நாள் கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவன், அவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்ட மாட்டேன். அந்த பிரதிஷ்டை எல்லாருக்கும் தார். விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஊழியக்காரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஊழியர் விசுவாசிகள் தம்மில் நல்ல ஒரு அமைதல், சமாதானம், புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், ஒன்றுபட்டு நிற்கிற அனுபவம் வரட்டும் ஐயா. தகப்பனே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனே, அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். தாவீது ஜெபித்தது போல இந்த பொல்லாத 10 விதமான பற்கள் தகர்க்கப்படணும், மாற்றப்படணும். ஒரு தேவ பிள்ளைகளையும் அது சேதப்படுத்தக்கூடாது.
தாவீது 124 சங்கீதத்தில் சொன்ன சாட்சி எங்களுடைய சாட்சியாய் மாறட்டும் தகப்பனே. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, பலவிதமான பற்கள், கொடிய பற்கள், 10 விதமான பற்களை குறித்து பார்த்தோம். இயற்கையின் சேதங்களை உண்டு பண்ணுகிற பற்கள், சமுதாயத்திலிருந்து சேதங்களை உண்டு பண்ணுகிற பற்கள், அதிகாரத்திலிருந்து அரசியல் மூலமாக ஆட்சிகள் மூலமாக சேதத்தை உண்டு பண்ணக்கூடிய பற்கள், ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளே போராடுகிற பொல்லாத பற்கள், எல்லா பற்களுக்கும் விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். இந்த பற்கள் ஒன்றுக்கும் எங்களை ஒப்புக்கூடாதபடி, இந்த பற்களில் ஒன்றுக்கும் எங்களை இரையாக ஒப்புக்கூடாதபடி இம்மட்டும் காத்துக்கொண்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. யாராயிலும் இப்படிப்பட்ட பற்களுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரே அந்த பற்களுக்குள்ளிருந்து அவர்களை பிடுங்கி எடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அந்த பற்களை நீர்தாமே தகர்க்க வேண்டும். அந்த கடைவாய் பற்களை நீர்தாமே உடைக்க நொறுக்க வேண்டும். அப்பா, கடிக்கிற அந்த பற்களை தகர்த்து விடும். சவைக்கிற, தொடர்ந்து துன்புறுத்துகிற அந்த கடவாய் பற்களை நொறுக்கிவிடும் என்று தேவ சமூகத்தில் திட்டமாக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், தேவ மக்கள் விடுதலை அடையட்டும். எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன், உங்க வல்லமை உள்ள கரத்தில் இந்த ஜப விண்ணப்பங்களை, எங்களுடைய கூப்பிடுதல்களை, எங்களுடைய அங்கலாய்ப்புகளை, எங்களுடைய சூழ்நிலைகளை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். இன்று முதல் ஒரு பெரிய ஜெயத்தை நாங்கள் உங்க கரத்திலிருந்து எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்க முன்னால நின்று நீங்க யுத்தம் பண்றதை நாங்க பார்த்து ஆவியில் பூரித்து சந்தோஷப்பட்டு உங்களை துதிக்கிற அனுபவத்தை எதிர்பார்த்து முன் செல்லுகிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து மேன்மையாய் நடத்துவாராக, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.